உடன் பதவி நீக்கம் செய்யுங்கள். மஹிந்த குறித்து ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். இலங்கையில் நள்ளிரவிலும் போராடும் மக்கள். விடுமுறை தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவிப்பு. நாமல் தொடர்பில் வெளியானது அதிர்ச்சி தகவல். அதிகமான மலைவீழ்ச்சிக்கு வாய்ப்பு. வெளிநாடுகளில் இருந்து நேரடியாக இலங்கை செல்வதில் புதிய நெருக்கடி. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை பதவி நீக்கம் செய்து புதிய பிரதமரின் கீழ் புதிய அமைச்சரவையை நியமிக்குமாறு கோரி 11 பங்காளி கட்சிகளும் அனுர பிரியதர்ஷன் ஜாபா தலைமையிலான குழுவினரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் யோசனையும் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி சுயேட்சை குழுமாக நாடாளுமன்றில் அமர்ந்துள்ள 42 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன, நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார், அனுர பிரியதர்ஷன ஜாபா, ஜனாதிபதி சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். நெருக்கடிக்கு தீர்வாக அனைத்து கட்சி தேசிய செயற்குழுவை நியமிப்பதற்கும் புதிய பிரதமர் மற்றும் அனைத்து கட்சி அமைச்சரவையை நாடாளுமன்ற உடன்படிக்கையின் மூலம் நியமிக்கவும் முன்மொழியப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட காலத்திற்குள் தேர்தலை நடத்துவதற்கு பிரதமர் மற்றும் அமைச்சரவையுடன் இணைந்து ஜனாதிபதி செயற்பட வேண்டும் எனவும் தீர்மானம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க நிபுணர்கள் குழுவொன்றை நியமித்து அதற்கேற்ப அனைத்து கட்சி அமைச்சரவையை நியமிக்குமாறும் அந்த கடிதத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் நெருக்கடிக்கு குறுகிய கால மற்றும் நடுத்தர கால தீர்வையும் கடிதம் முன்மொழியப்பட்டுள்ளது. இலங்கையில் தற்போது வரலாறு காணாத வகையில் பொருளாதார சீர்கேடு நிலவி வருகின்றது. மேலும் நாளுக்கு நாள் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வந்தது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்த மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராக போராட்ட களத்தில் இறங்கினர். குறிப்பாக ராஜபக்சாக்கள் தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராகவும் கோ ஹோம் கோட்சா என்ற வசனங்கள் பதித்த பதாதைகளுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் எதிரொலியாக இலங்கை அரசியலில் பெரும் மாற்றம் நிகழ்ந்தது. குறிப்பாக பெரும்பாலான ஆளுங்கட்சி அமைச்சர்கள் அடுத்த அடுத்து பதவி விலகினர். ஒரு கட்டத்தில் தற்போதைய அரசு பெரும்பான்மையும் இழந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அரசை மாற்றியமைக்கும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலைமையில் மக்களின் போராட்டமும் நாளுக்கு நாள் வலுப்பெற்றுக் கொண்டே செல்கின்றது. நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளிலும் திரளான மக்கள் பலத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நீர்கொழும்பின் கிரீன் பார்க் சந்தையில் நீர்கொழும்பு கத்தோலிக தேவாலயத்தின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டம் காரணமாக சிலாபம், நீர்கொழும்பு மற்றும் கிரீன் பார்க் வீதியில் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கோரியும் தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள நெருக்கடிக்கு விரைவான தீர்வை கோரியும் நீதிக்காக என்ற தொனிப்பொருளில் கத்தோலிக்க சிவில் சமூக ஆர்வலர்களால் நேற்றைய தினம் அமைதி பேரணியொன்று நடத்தப்பட்டது. ஏற்பாட்டாளர்கள் நீர்கொழும்பு கட்டுவாப்பிட்டி புனித சிவஸ்திரியார் ஆலயத்திலிருந்து கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம் வரை பேரணியாக சென்றனர். இன்று காலை 10 மணியளவில் நீர்கொழும்பு கட்டுவாப்பட்டி தேவாலயத்தில் எதிர்ப்பு பேரணி ஆரம்பமானது. எனவே கட்டுவாப்பட்டி தேவாலயம், புனித செபஸ்திரியார் ஆலயம், கட்டுவாப்பட்டி கற்றுநாயக்க தேவாலயம், துடல்ல அடைக்கல மாதா தேவாலயம், கந்தானே ஹெந்தல சந்தி, எலகந்த ஊடாக ஹெலக்கடை தேவாலயம் ஆகிய இடங்களில் முதல் எதிர்ப்பு ஊர்வலம் இடம்பெற்றது. இந்நிலையில் தற்போது நள்ளிரவை நெருங்கிய போதிலும் மக்கள் அதே பகுதிகளில் கூடாரங்கள் அமைத்து அதில் தங்கி தொடர்ந்தும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டில் வங்கிகளுக்கான விடுமுறை தொடர்பில் முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி எதிர்வரும் 11 மற்றும் 12 திகதிகள் பொது விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து வங்கிகளும் வழமை போன்று இயங்கும் என மத்திய வங்கி அறிவித்துள்ளது. இலங்கை வங்குரோ தடைந்துள்ள நிலையில் கட்டாரில் உள்ள முன்னணி நிதி நிறுவனத்தின் நிதி இயக்குநராக நாமல் செயல்படுவதாக தெரிய வருகின்றது. கட்டாரின் முன்னணி நிறுவனம் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சே முக்கிய பதவியில் செயற்படுவதாக லங்கா நியூஸ் ஆதாரங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கை வங்குரோ தடைந்துள்ள நிலையில் கட்டாரில் உள்ள முன்னணி நிதி நிறுவனத்தின் நிதி இயக்குநராக நாமல் செயற்படுவதாக தெரிய வந்துள்ளது. கட்டாரின் முன்னணி நிதி நிறுவனம் ஒன்றில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சே முக்கிய பதவியில் செயற்படுவதாக லங்கா நியூஸ் ஆதாரங்களை வெளிப்படுத்தியுள்ளது. இலங்கை நிதி ரீதியாக பங்குரோத்து நிலையில் இருந்தாலும் கட்டாரில் நிதியுதவி மற்றும் ஆலோசனை சேவைகளில் முன்னணி எனப்படும் பங்காளியான அல்ப எனப்படும் நிதி நிறுவனத்தின் நிதி பணிப்பாளராக நாமல் ராஜபக்ஷ செயற்பட்டு வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இலங்கை வங்குரோத்து நிலைமை செல்ல காரணம் என்ன என்பதனை அறிந்து கொள்வதற்கு இது ஆதாரம் என அந்த ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. அல்பக நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையில் நாமல் ராஜபக்சவின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை குறித்த நிறுவனத்தின் பணிப்பாளர் சபையின் பெரும்பாலான உறுப்பினர்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையைச் சூழவுள்ள வளிமண்டலத்தில் உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தள்ளப்பள் நிலை காரணமாக தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல், கிழக்கு, உவா, சப்ரகமுவா மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டரும் அளவான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. தென்மாகாணத்தில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையினை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் முன்பதிவுகளுக்கான நிதியை திரும்பப் பெறுவதாக அறிவித்தது. மே மாதத்தில் செயற்பட்ட மாற்றங்கள் பொருளாதார முகாமைத்துவத்தில் முதுகலை பட்டதாரியும் இலங்கை தளமாக கொண்ட பல நிறுவனங்களின் மேலாண்மை நிதி ஆலோசகருமான குருஸ்வாமி சுரேந்திரன் தெரிவித்துள்ளார். அதாவது நாட்டில் தினசரி டொலர் மாற்றத்தால் முன்பதிவு செய்த பணத்தை விமான நிறுவனங்களுக்கு வழங்குவதில் சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே இலங்கையிலிருந்து முன்பதிவு செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இவை இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு வெளிநாட்டவர் இருக்கைகளை முன்பதிவு செய்துவிட்டு திரும்ப வேண்டிய சிக்கலான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. மேலும் இலங்கையில் நிலவும் நிர்வாக பிரச்சினையால் இலங்கையில் விமானங்கள் தரையிறங்குவதில் சில சிக்கல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு விமானங்கள் கூட தரையிறங்குவது குறித்து யோசிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். உடன் பதவி நீக்கம் செய்யுங்கள், மஹிந்த குறித்து ஜனாதிபதிக்கு பறந்த கடிதம். இலங்கையில் நள்ளிரவிலும் போராடும் மக்கள். விடுமுறை தொடர்பில் வெளியானது முக்கிய அறிவிப்பு. நாமல் தொடர்பில் வெளியானது அதிர்ச்சி தகவல். அதிகமான மழைவீழ்ச்சிக்கு வாய்ப்பு. வெளிநாடுகளிலிருந்து நேரடியாக இலங்கை செல்வதில் புதிய நெருக்கடி.